வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஸ்ருதி 90.8 சமுதாய வானொலி நிலையத்திலிருந்து உங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிலமேகன் மற்றும் என்னுடன் தொகுப்பாளர் கணபதி. இன்றைய தேர்தல் பாடசாலை என்ற வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நண்பர்களே, தமிழகத்தில் 6/4/2021 அன்று சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள் என நம்புகிறேன். இந்த தேர்தல் நடைபெறவுள்ள இந்த சூழலில் ஒரு திருவிழா காலம் போன்ற சூழலை உருவாக்கியிருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். உண்மையில் இந்த தேர்தல் திருவிழா நம் ஜனநாயக விழுமியங்களை வலுப்படுத்துவதற்காக கொண்டாடப்படும் ஒரு விழாவாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைய தேர்தல் பாடசாலை நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் தேர்தல் விழிப்புணர்வு பாடலை கேட்போமா? வளமான வாழ்க்கை வாழத்தான், வளமான இந்தியாவை காண அங்க போய் ஒட்டு போடலாம். குடிமகனே குடிமகனே, ஒட்டு போடும் குடிமகனே, ஒட்டு போடும் உன் கடமையை செய், உயரும் பாரு உன் நிலைமை. அங்க போய் ஒட்டு போடலாம், வளமான வாழ்க்கை வாழத்தான், வளமான இந்தியாவை காண வாங்க போய் ஒட்டு போடலாம். உன் தாயின் நாட்டுக்காக காசு வாங்கி ஓட்டு போட்டு மானங்கெட்டு போகலாமா, மதியிலந்து வாங்கலாமா? உன் தாயின் நாட்டுக்காக காசு வாங்கி ஓட்டு போட்டு மானங்கெட்டு போகலாமா, மதியிலந்து வாங்கலாமா? வாங்க போய் ஓட்டு போடலாம், வளமான வாழ்க்கை வாழத்தான், வளமான இந்தியாவை காண வாங்க போய் ஓட்டு போடலாம். குடிமகனே குடிமகனே, ஓட்டு போடும் குடிமகனே, ஓட்டு போடும் உன் கடமையை செய், உயரும் பாரு உன் நிலைமை. நண்பர்களே, இந்த தேர்தல் பாடசாலையில் தேர்தலின் பல்வேறு அம்சங்களை பற்றி நாம் பேசி வருகிறோம். எங்கள் சமுதாய வானொலியை கேட்கிற நேயர்கள் பலரும் எங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது தொடர்பாக பல்வேறு கேள்விகளையும் கேட்டு வருகிறார்கள். உங்களுக்கும் தேர்தல் தொடர்பான ஏதேனும் கேள்விகளோ அல்லது சந்தேகங்களோ இருந்தால் தயவுசெய்து 9361303269 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டோ அல்லது குறுஞ்செய்தி அனுப்பியோ உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். அல்லது வாக்காளர்களுக்கான சேவை எண் 1950 என்ற எண்ணை தொடர்பு கொண்டும் உங்கள் ஐயங்களை தீர்த்து கொள்ளலாம். நேயர்களே, தேர்தல் பாடசாலை நிகழ்ச்சி மூலம் தகுதி வாய்ந்த வாக்காளர்களுக்கு அவர்கள் புரிந்து கொள்ளுகின்ற வகையில் வாக்காளரின் கடமைகள் மற்றும் உரிமைகளை குறித்து எடுத்து கூற விரும்புகிறோம். மேலும் தேர்தல் ஆணையம் தேர்தலை சிக்கலின்றியும் பாதுகாப்பாகவும் அச்சமின்றியும் நடத்த எத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்பதையும் உங்களுக்கு எடுத்து கூற விரும்புகிறோம். ஒரு வாக்காளர் கூட விடுபடக்கூடாது என்ற தாரக மந்திரத்துடன் இந்திய தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய முயற்சிகளை எடுத்து வருகிறது. COVID-19 என்னும் பெருந்தொற்று இருந்த போதிலும் பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேவையான அனைத்து பாதுகாப்பு வழிமுறைகளுடன் இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலை சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறது. இப்போது இந்தியாவில் மற்ற 5 மாநிலங்களில் தேர்தல் நடைபெறவுள்ள நேரம். எனவே தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பது என்பது இந்திய தேர்தல் ஆணையம் அல்லது மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளை மட்டும் சார்ந்தது அல்ல, அது உங்களை போன்ற வாக்காளர்களின் ஒத்துழைப்பையும் பொறுத்தே அமையும். நீங்கள் சொல்வது உண்மைதான் நிலமேகன். தொழில்நுட்ப துறையில் நம் நாடு பெரும் முன்னேற்றம் கண்டிருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையம் இந்த தொழில்நுட்ப முன்னேற்றத்தை பயன்படுத்தி அனைவரையும் வாக்களிக்க வைப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. எனவே இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்து வாக்காளர்களும் தேர்தலில் பங்கேற்பதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கியுள்ள செயலிகள் குறித்து விவாதிக்க உள்ளோம்.
அப்படின்னா லித்தீஷும் சதீஷும் இந்த வானொலி நாடகத்தில் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாமா? ஓ அப்படியா, கேட்கலாமே. ஜனநாயக விழுமியங்கள், ஜனநாயக விழுமியங்கள், ஜனநாயக விழுமியங்கள். இந்த வார்த்தையை எங்கள் தொழிற்சங்க சூழலில் கேட்டு கேட்டு நான் சோர்வடைந்து விட்டேன். உனக்கு தெரியுமா லித்தீஷ், நம்முடைய தொழில் சங்கத்திலும் தேர்தல் நடைபெறப் போகிறது. அதனால் எல்லா மூலையிலும் இந்த ஜனநாயகம் குறித்து தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைய கூட்டத்தில் நம் தொழிற்சங்கத்தில் உருவாகியுள்ள செயலியை பற்றி தான் குறிப்பிட்டார்கள். இந்த செயலி மூலம் நாம் வெறும் புகார்களை மட்டுமல்ல, நமக்கு தேவையான விதிகள், விதிமுறைகள் மற்றும் நம் சங்கத்தின் கொள்கைகள் போன்ற அனைத்தையும் அறிந்து கொள்ள முடியும். விதி பற்றியெல்லாம் அறிந்து கொள்ள கோப்புகளை தேடியலைய வேண்டியதில்லை. ஒரு நொடியில் நாம் உருவாக்கிய செயலிகளை பதிவிறக்கி அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள முடியும். சதீஷ், நமது நிர்வாகம் இந்திய தேர்தல் ஆணையத்திடமிருந்து ஒரு செயலி எவ்வாறு அமைய வேண்டும் என்ற மாதிரியை எடுத்துள்ளது என்று நினைக்கிறேன். பொதுமக்களின் வசதிக்காகவும் தேர்தல்கள் வெளிப்படையான முறையில் நடத்தப்படுவதை உறுதி செய்வதற்காகவும் இந்திய தேர்தல் ஆணையம் பல செயலிகளை உருவாக்கியுள்ளது. நீ சொல்வது சரிதான் லித்தீஷ். ஒன்று நம் அன்றாட நடைமுறையில் அலுவலகங்கள் இயங்குவது போல, மற்றொன்று நம் நாட்டில் ஆட்சி எவ்வாறு நடத்தப்படுகிறது என்ற இரண்டு நிலைகளில் ஜனநாயகம் செயல்படுகிறது. நமது நாடு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. எனவே வெளிப்படையாக இது மதிப்புகள் மற்றும் நடைமுறைகள் குறித்தது. நமது நிறுவனத்தை போன்ற அதன் பல நிறுவனங்களால் அதன் விழுமியங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. எவ்வளவு அற்புதமாக சொன்னீர்கள் சதீஷ். நம் நாட்டின் முன்னேற்றத்தில் ஜனநாயகம் ஒரு முக்கிய பங்கை கொண்டுள்ளது. இது அனைத்து குடிமக்களுக்கும் பல அடிப்படை வசதிகள் கிடைக்க வழிவகுத்தது. மேலும் அனைவரும் முன்னேற ஒரு சம வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. எந்த ஒரு ஜனநாயகத்திற்கும் முதுகெலும்பாக அமைவது சுதந்திரமான உண்மையான தேர்தல் முறையே ஆகும். தேர்தல்களில் நமது பலம் நாம் பங்கேற்பதுதான். வரவிருக்கும் மாநில சட்டமன்ற தேர்தல்களில் நான் நிச்சயமாக வாக்களிப்பேன். ஏனெனில் இது மாநில தேர்தல்களில் எனது முதல் அனுபவமாக இருக்கும். வாக்களிப்பதில் நான் மிகவும் விரும்புவது எது என்று உங்களுக்கு தெரியுமா? என் விரலில் அந்த மைக்குறிதான். அது ஒருவர் ஒரு கோப்பையை வென்றது போல் ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது. அது மங்கத் தொடங்கும் பொழுது வருத்தமாக இருக்கிறது. சதீஷ், வாக்காளர் பட்டியலில் என்னுடைய பெயரை தேடி பார்த்தபோது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஹால் டிக்கெட்டை கையில் வச்சுக்கிட்டு என் ரிசல்ட்டை தேடி பார்த்தனே, அந்த ஞானம் ஞாபகப்படுத்திச்சு. தொழில்நுட்ப வளர்ச்சி நம்ம வாழ்க்கையை சிரமம் இல்லாமல் செய்துடுச்சு. மொபைல் செயலிகளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அப்படிப்பட்ட மொபைல் செயலியை பயன்படுத்தி உன்னோட பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லையாங்கிறத உன் வீட்டில் இருந்தபடியே தேடி பார்க்கலாம்ங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா? உண்மையாகவா? ஆமாம் லித்தீஷ், இந்திய தேர்தல் ஆணையம் வளர்ந்து வர வாக்காளர்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு வாட்டர் ஹெல்ப்லைனுங்கிற மொபைல் செயலியை உருவாக்கியிருக்கு. இந்த செயலிகளை கூகுள் ப்ளே ஸ்டோரிலிருந்து தரவிறக்கம் செஞ்சுக்கலாம். அதை பயன்படுத்தி தேர்தல் பற்றியும் வாக்காளர் பட்டியலில் உன் பெயர் உள்ளதாங்கிறதையும் உன்னோட வாக்குச்சாவடி எதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, உன்னோட பெயரிலோ அல்லது முகவரியிலோ தவறு இருந்தால் கூட அதை நீ திருத்திக்கலாம். அதற்கான வேண்டுகோளை அந்த செயலி வழியாக அனுப்பலாம். எல்லாத்துக்கும் மேலே உன் தொகுதியில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் குறித்த அனைத்து விவரங்களையும் அந்த செயலி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் தொடர்பான உன்னோட ஆலோசனைகளையோ அல்லது புகார்களையோ கூட இந்த செயலி வழியாக பதிவு செஞ்சு அனுப்பலாம். தேர்தல் முடிவுகளை கூட இந்த செயலி வழியாக நீ தெரிஞ்சுக்கலாம். அப்படியா? இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே. ஆமாம், அது உண்மைதான். ஆனால் ஒரு பயனர் இந்த செயலி மூலம் வாக்காளர் அட்டைக்கான விண்ணப்பத்தை அனுப்ப முடியாது. ஆனால் ஏற்கனவே கொடுத்த விண்ணப்பத்தின் நிலை என்னங்கிறத பற்றி இந்த செயலி வழியாக தெரிஞ்சுக்க முடியும். இது ரொம்பவும் பயனுள்ள செயலி போல தெரியுதே. குறிப்பாக இந்த பெருந்தொற்று காலத்தில் மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே போகாமலேயே எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் போல இருக்கு. இந்த மொபைல் செயலிகள் நம்ம வாழ்க்கையை ரொம்பவும் எளிமையாக மாற்றிடுச்சு. இது என்ன, மொபைல் செயலியா இல்லை மந்திரவாதிக்கிட்ட இருக்கிற மந்திரக்கோளா? ஆச்சரியமாக இருக்கே. இதை பற்றி எனக்கு எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சதீஷ். இந்த செயலியை நிச்சயமாக நான் பதிவிறக்கி பயன்படுத்துவேன். இது என்ன பிரமாதம்? இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கி இருக்கிற செயலிகளை பற்றி இன்னும் கூடுதலான தகவல்களை உனக்கு சொல்லுவேன். ஆனால் ஒரு நிபந்தனை, மாலை நேர தேநீருக்கு நீ தான் வழி செய்யணும். அது உன்னோட பொறுப்பு. நீ விரும்பினா காப்பிக்கு வேணும்னாலும் ஏற்பாடு செய்கிறேன். நீ ஏராளமான தகவலை தெரிஞ்சு வச்சுருக்க, அதை நீயே வச்சுக்கிட்டா எப்படி?
அதையெல்லாம் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சிக்காம உன்னை விடவே மாட்டேன். சரி, சொல்கிறேன் கேளு. ஹோட்டல் ஹெல்ப்லைன் செயலியை தவிர பிடபிள்யூடிங்கிற செயலியும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த செயலி குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த செயலி அப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கூடுதல் சேவைகளை பெற்று அவர்கள் வாக்களிப்பதற்கு உதவுகிற வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சேவைகளை பெற இந்த செயலி மூலம் அவர்களே உதவி கேட்டு வேண்டுகோளை பதிவு செய்யலாம். அதாவது உதவியாளர், இருசக்கர நாற்காலி போன்ற வசதிகளை இந்த செயலி மூலமாக கேட்டு பெற முடியும். சில வேளைகளில் இது போன்ற சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாமல் இருந்தால் இது தொடர்பான புகார்களையும் இந்த செயலி மூலமாக பதிவு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் வாக்காளர் பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் தபால் ஓட்டு மூலமாக வாக்களிக்க அது தொடர்பான வேண்டுகோளை அனுப்ப இச்செயலியில் வழி செய்யப்பட்டிருக்கு. இந்த பெருந்தொற்று காலத்தில் அத்தகைய மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னியே, அது உண்மையா? ஆமாம், அது உண்மைதான். ஏனென்றால் COVID-19 பெருந்தொற்று பரவலை கருத்தில் கொண்டு இந்திய தேர்தல் ஆணையம் பதிவு செய்த மாற்றுத்திறனாளி வாக்காளர்களும் தபால் வழி வாக்களிக்க அனுமதிச்சிருக்கு. மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் மட்டுமில்லாமல் இந்த வசதியை கோவிட் பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட நபர்களும் பயன்படுத்தி வாக்களிக்க வழிவகை செய்யப்பட்டிருக்கு. இவர்கள் நேரடியாக வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிப்பதா இல்லை வீட்டிலிருந்தே தபால் ஓட்டு மூலமாக வாக்களிப்பதாங்கிறத அவங்களே முடிவு செஞ்சுக்கலாம். உண்மையில் தொழில்நுட்ப வளர்ச்சி நம்ம வாக்கு தரத்தை மிக சிறப்பானதாக மாற்றிடுச்சுன்னு தான் சொல்வேன். தேர்தலில் மக்களின் பங்களிப்பை அதிகரிக்க தேர்தல் ஆணையம் இது போன்ற தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி பல வகையிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதை உள்ளபடியே பாராட்டத்தான் வேணும். நம்மை போன்ற பொது வாக்காளர்களுக்கு தேர்தல் செயல்பாடுகளை வெளிப்படையாகவும் எளிதில் அணுகக்கூடிய வகையிலும் உதவ ஏதாவது செயலி உருவாக்கப்பட்டிருக்கிறதா? ஓட்டு போடுவதில் வெளிப்படைத்தன்மை பற்றி கேட்குறியா? அதை நீ அச்சிட்ட வாக்குச்சீட்டுடன் ஒப்பிட்டு பார்த்து உறுதிப்படுத்தி கொள்ளலாம். அது எப்படின்னா, இப்போதெல்லாம் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தோடு இணைக்கப்பட்டுள்ள VVPAT எனப்படும் எந்திரத்தில் வரக்கூடிய வாக்கு சரிபார்ப்பு தணிக்கை சீட்டை கொண்டு நீ அளித்த ஓட்டு சரியாகத்தான் பதிவாகியிருக்கா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளலாம். சிவிஜில் ஆப் அப்படிங்கிறாங்களே, அது என்ன? தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் ஏதேனும் நடக்குமானால் அதை பொதுமக்கள் பொறுப்புணர்வோடு எச்சரிக்கையோடும் கவனித்து அது குறித்த புகாரை பதிவு செய்ய இந்த செயலி மிகவும் பயனுடையதாக அமையும். தேர்தல் நடத்தை விதிமீறல்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன? சரியான கேள்வி கேட்ட. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துடும். இப்படிப்பட்ட இந்த தேர்தல் காலத்தில் தங்களோட பதிவையோ அதிகாரத்தையோ பணத்தையோ இல்லை இதுபோல் இன்னும் தவறான வழிகளிலோ வாக்காளர்களை அணுக தடை விதிச்சிருக்கு. வாக்காளர்களை மிரட்டியோ பணம் கொடுத்தோ நடத்தை விதிகளை மீறி எந்த வேட்பாளராவது ஊழலில் ஈடுபடுவதை கண்டால் இந்த சிவிஜெல் செயலியை பயன்படுத்தி அது குறித்த புகார்களை பதிவு செய்யலாம். இந்த செயலி கூகுள் பிளே ஸ்டோரில் கிடைக்குமா? ஆமாம், நிச்சயம் கிடைக்கும். இந்த செயலியை யார் வேண்டுமானாலும் கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஆனால் செயலியை பயன்படுத்தும் பயனாளர் அதில் மொபைல் எண், முகவரி, தங்கள் சொந்த மாவட்டம், எந்த தொகுதி போன்ற இன்ன பிற விவரங்களை பதிய வேண்டும். உங்களுக்கு தெரிந்து தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் நடப்பதை கண்டால் அது குறித்த புகைப்படத்தையோ அல்லது 2-5 நிமிடங்கள் ஓடக்கூடிய வீடியோவையோ இந்த சிவிஜில் செயலி வழியாக பதிவேற்றி உங்கள் புகாரை பதிவு செய்யலாம். உண்மையாவா? யார் வேணும்னாலும் இதை செய்ய முடியுமா? நிச்சயமாக, பதிவு செய்த எந்த பயனாளரும் தங்கள் புகாரை பதிவு செய்யலாம். தேர்தல் நடத்தை விதிமீறல் குறித்த புகைப்படத்தையோ வீடியோவையோ பதிவேற்றம் செய்தவுடன் விரைவிலேயே ஒரு புகார் எண்ணை நீங்கள் பெற முடியும். அந்த செயலியின் உட்கட்டமைப்பில் உள்ள GPS வசதி, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த இடத்தை தேடி கண்டடைந்து புகார் தொடர்பாக உடனே நடவடிக்கை எடுக்க வகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த செயலி வழியாக பதிவு செய்த உங்கள் புகார் தொடர்பான என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் நீங்கள் கண்காணித்து சரிபார்த்து கொள்ளலாம். இந்த நடைமுறை புகார் அளித்தவரோடு சமரசம் செய்து கொள்ள வழிவகுக்காதா? புகார் கொடுத்தவரின் அடையாளத்தை வெளிப்படுத்தி புகார் அளித்தவரின் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்காதா? அப்படியெல்லாம் இல்லை. உங்கள் அடையாளங்களை அதிகாரிகளுக்கு வெளிப்படுத்தாமல் உங்கள் புகார்களை பதிவு செய்ய வாய்ப்பிருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, இது பற்றிலாம் எதுவுமே தெரியாமல் இருந்தேன். ஆனால் உன் மூலமாக இந்திய தேர்தல் ஆணையம் மக்களுக்கு தேர்தல் குறித்த தகவல் அளிப்பதை உறுதி செய்கின்ற வகையிலும் தேர்தலை நியாயமான முறையில் நடத்துவதற்கும்
எத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்பதையெல்லாம் அறிந்து கொண்டேன். அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு உண்மை என்னவென்றால், இந்திய இளைஞர்களாகிய நமக்கு ஜனநாயகத்தை போற்றி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உண்டு. எனவே இளைஞர்களாகிய நீங்கள் உங்கள் வாக்குகளை நேர்மையாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அளிக்கும்போதுதான் அத்தகைய ஜனநாயகத்தை கட்டி காக்க முடியும். இது ஜனநாயகத்தை காக்க நாம் செய்யும் சிறு முயற்சி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். உங்கள் பேச்சை கேட்டு மகிழ்ந்தேன். நிச்சயமாக ஜனநாயகத்தை கட்டி காப்பதில் என்னுடைய பங்கும் இருக்கும். எனவே என்னுடைய வாக்கை செலுத்தி நிச்சயமாக ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவேன். இது பற்றியெல்லாம் எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சதீஷ். மிகவும் அற்புதமானதொரு உரையாடல். இந்த உரையாடலை நாங்கள் மட்டுமல்ல, நீங்களும் கேட்டிருப்பீர்கள். இந்த உரையாடலில் வாக்காளர்களுக்கான பல்வேறு செயலிகளை பற்றியும் அவற்றின் நன்மைகளை பற்றியும் நிறையவே தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் மற்றும் இன்னும் தீர்க்கப்படாத கேள்விகள் இருந்தால், நீங்கள் nvsp.in என்ற இணையதளத்தில் நுழைஞ்சி ஆப்ஸ் பட்டனை கிளிக் செஞ்சிங்கன்னா இன்னும் பல்வேறு தகவல்களை தெரிஞ்சு கொள்ளலாம். இன்னும் இது போன்ற பல மொபைல் செயலிகளை பற்றியும் தெரிஞ்சு கொள்ளலாம். மீண்டும் நினைவு கொள்ளுங்கள், அனைத்து மொபைல் செயலிகளையும் கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் தேர்தல் தொடர்பான அனைத்து தகவல்களையும் ஓட்டர் ஹெல்ப்லைன் செயலியை கொண்டோ அல்லது 1950 என்ற வாக்காளர் சேவை எண்ணை தொடர்பு கொண்டோ தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, உங்களுக்காக நாங்கள் ஒதுக்கியிருந்த நேரம் இன்னும் சில நொடிகளில் முடியப் போகிறது. உங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெற்று செல்வதற்கு முன், இந்திய தேர்தல் ஆணையம் சுதந்திரமான, நியாயமான மற்றும் நோய் தொற்று ஏற்படாத பாதுகாப்பான தேர்தலை நடத்துவதற்கு எல்லா விதத்திலும் செயல்பட்டு வருகிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களையும் உங்கள் அன்புக்குரியவர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்து கொள்வது உங்கள் பொறுப்பு. எனவே முகக்கவசத்தை எப்போதும் அணியுங்கள். உங்கள் கைகளை எப்போதும் கழுவி தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். எப்போதும் பொது இடங்களில் சமூக இடைவெளியை கடைபிடியுங்கள். அனைத்து ஆன்லைன் வசதிகளையும் பயன்படுத்துங்கள். உங்கள் பெயரை வாக்காளர் பட்டியலில் சரிபார்த்து கொள்ளுங்கள். வாக்குச்சாவடிகளின் நேரம், பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் பற்றிய அனைத்து தகவல்களையும் பெற்று வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களியுங்கள். பாதுகாப்பாக இருப்போம், தவறாது வாக்களிப்போம் என்பதை மீண்டும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் நீலமேகன், உங்களுடன் ஆர்.ஜே. கணபதி. நன்றி, வணக்கம்.